వనకం నా త్రిపల్ వివర్స్ లతా இந்த பதிவில் வெள்ளரி விதை விதைப்பு முதல் அறுவடைன்னு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் அதாவது இது ரொம்பவே எளிமையாக வளரக்கூடிய கொடி வகையை சேர்ந்ததாக இருக்குது நாங்கள் வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கின்னு வந்து இந்த வெள்ளரி பழம் வளர்க்கணுன்னே இப்போ வந்து நான் வாங்கிட்டு வர சொன்னேன் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த விதையை போட்டு பார்க்கலாம் அது வளருமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வெள்ளரி பழத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு விதையை வந்து அன்னைக்கு அந்த சதையோடு இருக்கிறத தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் ஊற வச்சுருந்தேன்னா அந்த உள்ள பழத்தோடு இருக்கிற கொழ ஒரு கிணத்துல தூக்கி போட்டு வச்சேன் மறுநாள் அதை அலசிட்டு விதையை பிரித்து சும்மா நிழலில் வந்து ஒரு தட்டில் கிச்சன்லேயே காய வச்சதுதான் அதுக்கு அடுத்தது அதெல்லாம் எடுக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு வந்து ஒரு கழிவுகள் போட்டிருந்த ஒரு கம்போஸ்ட் குரோ பேக்கில் அது கொத்தாக போட்டுட்டு போனது தான் மூணு நாள் அது அப்படியே இருந்தது ஐயோ விதைக்கு மண் மூடலையேன்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு அந்த மண்ணை எடுத்து மூடினது அது வரைக்கும் அது வெயிலில் காஞ்சது போல இருக்குது அதுக்கப்புறம் அதை மூடிட்டு போனது கொத்தா பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வந்தது இதே மாதிரி விதையை கீழியும் பேர் ஷேட்டில் போட்டிருந்தேன் அதுவுமே கூட முளைச்சிருந்தது ரெண்டுமே சரி உடனே இதை வளர்த்து பார்க்கலாம் இப்போ நமக்கு விதை வந்துருச்சு இந்த மாதிரி குரோ பேக் இந்த சைஸ் க்ரோ பேக்ல இந்த ஒரு சைட்ல இருந்து வீடியோஸில் கூட அந்த கொத்தா வளர்ந்ததை விட கூட நான் காட்டிருக்கிறேன் முடிஞ்சா அதை நான் பின் பண்றேன் அதுல இருந்து எடுத்து விதைகளை ஒன்று ஒன்றா வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த நாலு குரோ பேக்ல இதை வச்சோம் இருந்தும் ரெண்டு பேர்ஷல் ஷேட்லேருந்து இருந்து கொண்டு வந்தோம் அதையும் வச்சுருக்கோம் அது எங்க வச்சிருக்கோம்னா அந்த சைடு அதில் அந்த இடத்துல வச்சுருக்கோம் மொத்தம் ஆறு செடிகள் இந்த கொடி வந்து அழகாகவே பிடிச்சி வளர ஆரம்பிச்சது எப்போ அது ஸ்ட்ரிங்கு விட ஆரம்பிச்சதோ அப்பவே இந்த மாதிரி பந்தலை ஏற்படுத்திட்டோம் இதில் வந்து முக்கியமாக சொல்லணுன்னா கொடி வளர்றது எப்படின்னா இலையை கட் பண்ணாத இருக்கிற வரைக்கும் ஃபாஸ்ட்டாக அதோட குரோத் வந்து பந்தலை நோக்கி வேகமாக போ ஏறுது ஆனால் இலையை கட் பண்ணாதே இருக்கவே முடியல ஒரு வாரத்திலே பார்த்துட்டு இருக்கும் போதே இதனுடைய குரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அந்தளவுக்கு பூச்சிகளுடைய தாக்கமும் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது கீழேருந்து அந்த அந்த முதல் இலை கீழே வருது பாருங்கள் இந்த கீழே இருக்கு பாருங்க அந்த இல இமிடியட்டா மண்ணோட பயங்கர டச்சா இருக்கிறதுனால பூச்சி வந்துடுது நாலாவது இலை வரத்துக்கு முன்னாடியே அந்த இலையில் பார்த்தீங்கன்னா நிறைய மஞ்சள் கலரில் பூச்சிகளாக இருக்குது உடனே உடனே கட் பண்ணும்போது அந்த க்ரோத் வந்து நின்றுட்டு அதுக்கப்புறமா கொடி உயருது அதுக்கு கழுவி எடுக்கிறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்சுது ஆனால் அந்த அடுத்த தடவை நான் வைக்கும்போது இதை நான் குறிப்பாக நோட் பண்ணிக்குவேன் கீழே ரெண்டு இலை வரும்போதே இதை கழுவுறதை வந்து ஒரு டியூட்டியாகவே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த செடியை வளர்க்க ஆசைப்படுறோன்னா அப்படி இருந்தால் நம்ம இலையை கட் பண்ண மாட்டோம் இலையை கட் பண்ணாத பட்சத்தில் அதனுடைய க்ரோத் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது இலையை கட் பண்ணிட்டா ஒரு மூணு நாளைக்கு அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஆரம்பிக்குது இந்த ஒரு இலைக்கு நடுவில் ஒரு பூ வருது இந்த எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் இங்கே கீழே இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா மேலாக தான் இருக்குது அது மேல் ஃபிளாரை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு கீழே வந்து எந்தவித காயும் இருக்க மாட்டுது இப்போ ஃபிமேல் ஃபிளார்ஸை நான் அந்த இடத்துல காட்டுறேன் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது காயோட சேர்ந்த பூவாக இருக்குது அதை வச்சு ஃபிமேல் ஃப்ளவர்னு தெரிஞ்சிக்கலாம் ஆனால் ஃபர்ஸ்ட் வர்றது எல்லாமே மேல் ஃபிளாஸாக தான் இருக்குது அது ஒரு ரெண்டு ஒரு இலைக்கு நடுவில் அது வருது சரி பூக்கட்டும் அப்படின்னு விட்டுடுற நேரத்தையும் நிறைய பூச்சி வருது அப்படின்னு பார்த்தா கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மஞ்சள் பூச்சி வந்தது அதுக்கப்புறம் புழு டைப்பில் ஒன்று வந்தது அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழம் இந்த இடத்துல பாருங்க பழம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலரில் பூச்சி இருந்தது இப்போ நான் அதை வந்து எடுத்துவிட்டேன் இதுக்கு நெட்டு போடணுன்ற அனுபவம் இப்போ கிடச்சிது நெட்டு டைப்பில் பேக் விற்குது இல்லைங்களா அதை பூச்சியோ எதுவோ உள்ளே போகாத அளவுக்கு கட்டி சப்போர்ட் கொடுக்கணுன்றது இப்போ தெரிஞ்சுது ஏன்னா பழம் வச்சே இதில் போகுது அதை நம்ம கண்காணிச்சா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் இன்னைக்கு நான் டெய்லியுமே நான் அப்சர்வ் பண்ணுறதுனால இதை எடுத்துட்டேன் இல்லைனா அந்த புழு உள்ளே போயிட்டு டோட்டலாக காய் நல்லாயிருக்கும் அந்த இடம் மட்டும் கருப்படிச்சிருக்கும் ஆனால் உள்ள போ புழு வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது அதே மாதிரி காய் வரும்போது இதனுடைய பிரான்ச்சஸ் சப்போர்ட் கொடுக்கலாம் இது அருந்து விழுறதுக்கும் சான்சஸ் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல் பிளாஸ் முடிஞ்சிட்டு பிமேல் பிளாஸ் வரும்போது பாலினேட் வந்து நான் பண்ணல இங்க எனக்கு வந்து தானாவே ஆயிடுது எல்லாமே அப்படி இல்லைன்னா ஹேண்ட் பாலினேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க எப்படின்னா ஒரு மேல் பிளாஸ் எடுத்து அந்த பிமேல் பிளாஸோட இங்க டச் பண்ணீங்கன்னா அது வந்து பாலினேட் ஆகுதுன்னு சொல்றாங்க நான் ஆனா அந்த மாதிரி எதுவும் செய்யல எனக்கு தானாவே இங்க பாலினேட் ஆயிடுது அதுக்கப்புறம் எக்கச்சக்கமா வருது இந்த சைட் ஆரம்பத்துல நான் கட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா இது கிரோத் வந்து இந்த தண்டு மெயின் ஸ்டெம் ஓரளவுக்கு வளராம இந்த சைட் பிரான்சஸ் விட்டோம்னா இதோட குரோத் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு அந்த சைட் பிரான்சஸ் தான் வேகமா வளருது அதுல வந்து எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா கீழே நடக்கிறதுல இடிக்கும் ரெண்டாவது வந்து மண்ணோட டச்சா இருக்கிற எல்லா இலையுமே வந்து பூச்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் மெயின் ஸ்ட்ரீமை மட்டும் நான் விடணுன்றது என்னுடைய டார்கெட்டாக இருக்கிறதுனால சைட் பிரான்சஸ் எதையுமே வளர விடாமல் கட் பண்ணிட்டேன் அப்படி பார்க்கும் போது வந்து அது ஃபிமேல் ஃபிளாஸ் வந்து அடுத்த செகண்ட் இதெல்லாம் வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டேஜுக்கு வந்தது அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு செடியில் ஒரு ஒரு பழம் போதும்னு நான் டிசைட் பண்ணதுனால இந்த செடியை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வைக்கும் போதே இந்த பழம் இது பார்த்தீங்கன்னா இந்த குரோத் இந்த அளவு தான் இருக்கு அப்பவே இது வந்து ஒரு நான் சைட் பிரான்சஸ் வந்து இதுல இருந்து என்ன எஸ்கேப் ஆயிட்டு இது வளர்ந்துடுச்சு பிஞ்சு போட்டுட்டதுனால என்னால் வந்து அதை வெட்டுறதுக்கு மனசு இல்லாமல் விட்டுட்டேன் அதே சீக்கிரத்தில் இன்னொரு இடத்துலையும் இதே மாதிரி பிஞ்சு போட்டுது அப்போ இதனுடைய வளர்ச்சி சரியா இருக்காதே நான் அதை வெட்டினேன் ஆக மொத்தம் சைட் பிரான்சஸ் வச்சா க்ரோத் இல்லைன்றதுக்கான எவிடன்ஸ் தான் இது அந்த மற்ற கொடிகளை பார்க்கும் போது எல்லாமே போயிருக்குது ஏன்னா அதெல்லாம் வெட்டினேன் வெட்டியுமே சிலது எஸ்கேப் ஆகிதான் இந்த மாதிரி பிஞ்சு வச்சுது ஆனா இது ஃபர்ஸ்ட் அனுபவம் நான் பார்க்கலன்றதுனால இமீடியட்டாக ஃப்ரூட் வச்சிருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய சைஸ் வந்து இதோடவே நிற்கிது இது இன்னும் கம்ப்ளீட் ஆகணும் ஆகலை டெஃபிஷியன்சியாக இல்லை இது சைட் பிரான்ச்சஸை வச்சு க்ரோத் வந்து கட் ஆனதுனால இவ்வளோதான் இதனுடைய பர்ஃபாமன்ஸ் இது பண்ணுமான்றதும் எனக்கு புரியல நிறைய பூச்சி புழுக்கு நடுவில் இந்த ஒரு காய் ரெண்டாவது வந்ததை கட் பண்ணி எடுத்துட்டேன் ஏன்னா ஒரு ஒரு செடியிலையும் ஒரு ஒரு வெள்ளரி பழம் மட்டும் இருக்கட்டும்ன்றது என்னுடைய எண்ணமாக இருக்கு அந்த நாலாவது செடியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வெட்டினா மாதிரி தான் அதுக்கும் நான் எல்லாத்தையும் செஞ்சேன் ஆனால் இது வரைக்கும் அது இன்னும் ஒரு பழம் பழங்கூட போடலை சைட் பிரான்சஸ் இதுக்கு நான் நிறைய வெட்டியிருக்கேன்னு சொல்லலாம் அதனாலயே என்னன்னு தெரில க்ரோத் வந்து மேல போயிடுச்சு இப்பதான் தான் இது வந்து சைட் பிரான்சஸ் நிறைய போட்டிருக்கேன் ஆனா இப்ப நான் வெட்டல ஏன்னா எனக்கு செடிக்கு தேவையான அளவுக்கு வந்து மத்ததெல்லாம் காய் போட்டுட்டு இன்னும் இது போடலை இதுல வரணுன்றதுக்காக எந்த சைட் பிரான்சஸையும் வெட்டாம வச்சிருக்கேன் ஒரு டூ த்ரீ டேஸா இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றத்துக்கு நடுவிலையும் ஒரு ஒரு பிரான்ச் வருது பாருங்க ஆனால் இது எதுலையுமே இன்னும் பிஞ்சு போடல அதுதான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து இதுக்கு அதிகமா இருக்கு ஏன் அப்படின்னுட்டு எல்லாத்துக்கும் ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் தான் இந்த பழம் வந்து இந்த மாதிரி இதுல பூச்சி வந்ததுனால இதை மட்டும் இன்னைக்கு கட் பண்ணி எடுத்துடலான்னு இருக்கேன் மத்த இந்த ரெண்டும் அது செடியிலேயே பழுக்கிற வரைக்கும் இதுக்கு நான் வெயிட் பண்றேன்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் இந்த காய் வந்து இம்ப்ரூவே ஆக மாட்டேது ஒரே சைஸ்ல இருக்கு ஆனா எல்லோ அந்த எல்லோ கலர் வந்து டார்க் ஆயிட்டு இருக்குது இதுதான் இதுல ரொம்ப ஈஸியா வளர்த்துற முடியுது பெஸ்ட மட்டும் நம்ம பெஸ்ட் அட்டாக்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இது வந்து ஈஸியா வளருது அது தவிர இது இயர் ஃபுல்லா எப்ப வேணாலும் வச்சு வளர்க்கலான்றத நான் வீடியோஸ் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன் சோ ட்ரை பண்றவங்க இதை ஒரு வெள்ளரி செடியை வச்சு பூச்சியை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது கத்துக்கணும்னா வெள்ளரி செடியை வைக்கலாம் அந்த அளவுக்கு இது வந்து பெஸ்ட்டுக்கு பிடிச்ச செடியா இருக்குன்றதுல சந்தேகமே கிடையாது இந்த செடிகளுக்கான பேசிக் நீடை பார்க்கலாம் இதனுடைய தொட்டியோட சைஸ் இந்த அளவு தான் வச்சிருக்கேன் காய் கொடுக்கணும்னு நினைச்சு இதை இல்லை வளர்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நெக்ஸ்ட் டைம் இதை பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணி ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்துட்டு போலாம்னு நினைச்சது ஆனா எனக்கு அன்எக்பெக்டடா எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம்லயே எனக்கு தர்பூசணி ஆகட்டும் முலாம் பழம் இந்த வெள்ளரி எல்லாமே வந்து எனக்கு பழத்தை கொடுக்குது அதால நான் அறுவடை வீடியோ போடுறேன் அதுதான் காரணம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த தொட்டியில மண் வந்து இந்த அளவு தான் குரோபேக் சைஸ் கீழே உட்காந்து நாலு செடிக்குமே அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு சன்லைட் ஃபுல் சன்லைட்ல தான் இருக்கு மேல வந்து ஷேட் நெட் கிடையாது வாட்டரிங் பார்த்தா மண்ணு பாருங்க இப்போ எந்த அளவுக்கு ட்ரையா இருக்குது மழைன்றதால குடுக்கல இப்படி ஈரமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ டெய்லி வாட்டரிங் பண்ண வேண்டிய அவசியத்தை நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து அந்த மாதிரி கேர் பண்ணும்போது பழத்தினுடைய வளர்ச்சி நாளுக்கு நாளுமே நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுறது எப்படி அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இது வந்து நமக்கு வந்து அது வளருதுன்றத வந்து கண்ணால் நம்மளுக்கு நல்லா காட்டுது பழத்தோட வளர்ச்சியில அதனால கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை அந்த திட உரமும் திரவ உரமோ கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருந்தால் க்ரோத் நல்லா இருக்குதுன்றதை நான் இப்போ பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வளர்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இப்போ வாட்டரிங் சன்லைட்டு உரம் இதை பற்றியெல்லாம் சொல்லிட்டேன் உரம் நம்மகிட்டே இருக்கிற எந்த உரத்தை வேணால் கொடுக்கலாம் ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை நல்ல ஒரு ரெண்டு பாம் ஃபுல்லாக சேர்ந்தா இந்த அளவுக்கு கொடுக்கறத வந்து நம்ம நிறைய கொடுத்துருக்கோன்னா நெக்ஸ்ட் வீக் இவ்வளோ கொடுத்தா போதும் என்னுடைய கணக்கு வந்து ஒரு செடிக்கு இந்த அளவுக்கு தான் கொடுப்பேன் வீக்லி ஒன்ஸ் கொடுக்கறதா இருந்தால் இல்லை ஒரு இருபது நாள் ஆகுதுன்னா நல்லா இந்த சைஸ்க்கு கொடுப்பேன் அவ்வளவுதான் அதுவும் இந்த மாதிரி ஃப்ரூட்டிங்கில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லா செடிக்கும்லாம் கிடையாது ஒரு கொக்கோப்பீட்டு ஒரு ஒரு பங்கு அப்புறம் ஒரு பங்கு மண் அது எந்த மண்ணா வேணா இருக்கலாம் செம்மண் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கிரவுண்ட் சாயில் எது வேணாலும் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பங்கு உரம் வேப்பம்பண்ணாவுக்கு கொஞ்சம் இவ்வளோதான் இந்த நாலு இந்த மூணு பொருளும் ஈக்குவல் ரேஷியோ அந்த வேப்பம்புண்ணாக்கு மட்டும் ஒரு கைப்பிடி இந்த அளவு எடுத்து தான் இதை வச்சிருக்கேன் இதுவுமே நான் வந்து இந்த மாதிரி நான் இப்ப சொல்ற அளவுக்கு ப்ராப்பரா வைக்கல கண்ட இடத்துல இருந்து என்னுடைய தொட்டிகள் காஞ்சி போனதுல இருந்து எடுத்து பண்ற அந்த முறை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தொடர்ந்து பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா அந்த மண் கலவிலேயே எனக்கு சிறப்பாக தான் வளருது அடுத்தது இப்போ வந்து வெள்ளரி பழுத்த வந்து செடியிலேயே முழுசா பழுத்து எடுக்கணுன்றது தான் ஆசைப்பட்டேன் ஆனால் வந்து அந்த ஒரு காய் மட்டும் புழு வச்சதுனால அதை இப்போ மருமகை இப்போ கட் பண்ணி எடுத்துருவா மற்ற ரெண்டு வந்து அதுலேயே பழுக்கிற அளவுக்கு எத்தனை நாள் தாங்குதுன்னு பார்த்துட்டு முடியாத பட்சத்துல மட்டும்தான் அறுவடை பண்ணுவேன் அதனால இந்த வெள்ளரி அப்டேட் வந்து இதோட முடியும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது அறுவடைக்கு இந்த கா இந்த கொடிகள் வந்து தயாரா போச்சு நான் மட்டும் காட்டுவேன் இந்த க்ரோ பேக்கில் வந்து தேங்காய் நார் கழிவு வந்து கம்மியாக போடுறதுனால இந்த மாதிரி மண் இருக்கமாக இருக்குது ஸோ அதனால இந்த மாதிரி ஷார்ப்பெண்ட் இருக்கக்கூடியதில் இப்படி ஜஸ்ட்டு கலரி கொடுத்துட்டு மண்ணை வேறு டிஸ்டர்ப் ஆகாமல் இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன உரம் இருக்கோ அதை ஒரு கைப்பிடி போட்டு அப்படி மூடிடுறேன் அந்த உரம் வந்து வெளியில் வந்து சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் மூடிட்டு தண்ணி கொடுத்துடணும் இப்ப தண்ணி வந்து ஏற்கனவே மழையா இருக்கிறதுனால நான் கொடுக்கல தீரமா தான் இருக்கு மண் இல்லைன்னா இந்த இடத்துல தண்ணி கொடுக்கணும் இவ்வளவுதான் வந்து நம்ம வந்து ஃபீட் பண்றது செடிங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து கொடுத்தா இந்த மாதிரி கொடி இந்த மாதிரி தூக்கம் இமீடியட்டா கொடுக்கக்கூடிய செடிகளுக்கு இது வந்து ஓகேவா இருக்கும் பூக்குற செடிகளுக்கு இந்த மாதிரி வாரம் வாரம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இல்ல மந்த்லி ஒன்ஸ் அப்படி கூட கொடுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி செடிகளுக்கு வாரம் ஒரு வாட்டி கொடுக்கறது இந்த அளவுக்கு இலைகள் வந்து கட் பண்ண உடனே இதனுடைய க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகுதுன்னு சொன்னதுக்கான எவிடன்ஸ் தான் இது ஏன்னா இதனுடைய பூச்சி தொல்லை தாங்க முடியாத அளவுக்கு நிறைய இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு ஸோ எடுத்தேன் எடுத்தோடனே அந்த க்ரோத் வந்து பிஞ்சும் போடல வளர்ச்சியும் பெருசா இல்லை இந்த சைடு விட்டுருக்கேன் இந்த சைடு பார்க்கலாம் இதுலையுமே நிறைய கட் பண்ணி எடுத்துட்டேன் இது சைட் பிரான்சஸ் வந்து விட்டுருக்கத்துக்கான ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து கொடி வந்து பிஞ்சும் போட்டிருக்கு ஆனால் ரெண்டு மூணு நாளாக இது இப்படியே தான் இருக்கு ஸோ இது கொட்டிடுமா இது வளருமான்ற டவுட்லேயே இருக்கு செடிகள் வந்து இந்த கட் பண்ணும் போது அதனுடைய க்ரோத் ஸ்டாப் ஆச்சு அதுலேயே இருக்குது ஒருவேளை காய் பெருசும் ஆகலாம் இல்லை உதர்ந்தும் போகலாம் நான் அப்டேட் பண்ணுறேன் இதுதான் மொத்த ஆறு வெள்ளரி செடிகளில் நம்ம பயிரிட்டதில் ஃபர்ஸ்ட்டு அறுவடை வந்து மூணாவதாக காய்ச்சது முடிஞ்சது இதுக்கப்புறமா வந்து இது வளர்ந்ததுன்னா மற்ற அறுவடைகளோடு சேர்த்து காட்டுறதுக்கு முயற்சி செய்கிறேன் பார்த்தமைக்கு நன்றி